விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல கதிரும் முல்லையும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முல்லையோட பிறந்த நாள்ல தான் இந்த காதல் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடியே ஒருவர் மேல் ஒருவருக்கு காதல் இருந்தாலும் அதை காமிச்சுக்க கால நேரம் கூடி வரலன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கதிர் வீடு எங்க, முல்லை வீடு எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்க வேணாம். ரெண்டு பேருக்குமே ஒரே வீடு தான். அப்படியான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் ஒன்று சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரூமு தான். கடவுளே, அப்படி இருந்துமா கதிர் இன்னும் முல்லைக்கிட்ட பேசலன்னு நீங்க சலிச்சுக்குவீங்க. இன்னும் ஒன்று சொல்றேன், ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி வேற. இப்போ எப்படி இருக்கு உங்க மனநிலைமை? அது பற்றி எல்லாம் இப்போ கவலை இல்லை. பொண்டாட்டி முல்லைக்கிட்ட புருஷன் கதிர் விடிஞ்சதும் காலையில் பேச ஆசைப்படுறான். ஆசையாக ரூம்குள்ளே முல்லையை உட்கார சொல்லி பேசலாம்னு போனால் ஜீவா அண்ணன் கூப்பிட்டு கணக்கு கேட்குறாரு. இவனும் தவித்தபடி வந்து கணக்கெல்லாம் சொல்லிட்டு ஜீவா அண்ணனோட ஃபோனை வாங்கி முல்லை பிறந்த நாள் கேக் வெட்டியதை ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்குறான். என்னடா இப்படி பார்க்குற, அந்த புள்ளைக்கிட்ட பேசுனியா இல்லையான்னு ஜீவா கேட்க, எங்கே பேசலான்னு உக்காந்தேன், நீ கூப்பிட்டேன்னு சொல்கிறான் கதிர். அட பயபுள்ளையே, நீ சொல்லியிருந்தா நான் கூப்பிடாமல் இருந்திருப்பேன்லடா அப்படின்னு ஜீவா சொல்ல, ஜீவாவே முல்லையும் கதிரும் பேச ஏற்பாடு செஞ்சு முல்லையை சாப்பிட இட்லி வைக்க சொல்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிடலாம், நான் ரெண்டு இட்லியோட எந்திரிச்சுக்குவேன், நீ பைய சாப்பிட்டு முல்லை கூட பேசிட்டு வான்னு சொல்கிறான் ஜீவா. இந்த பிளானோட ரெண்டு பேரும் உக்காரும்போதே முல்லை எனக்கு ரெண்டு இட்லி போதும்பா, கதிருக்கு நிறையா வைன்னு சொல்கிறான் ஜீவா. சாப்பிடுன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, இல்லைடா நாம் கடையில் வடை சாப்பிட்டோம்ல அதனால் பசி இல்லைன்னு அப்பட்டமாக போய் சொல்கிறான். முல்லையும் காதல் பார்வை பார்த்து புருஷனுக்கு ஆசையாக பரிமாற முல்லை முல்லைன்னு அத்தை வர கூப்பிடுறாங்க. இருங்க நான் போய் என்னன்னு கேட்குறேன், நீங்கள் உங்கள் புருஷனுக்கு இட்லி வைங்கன்னு சொல்லி மீனா போகிறா. அப்பவும் அத்தைக்கு முல்லை தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக கூப்பிட, சாப்பிடுங்க அப்படின்னு பெரிய மனம் இல்லாமல் போகிறா முல்லை. அப்போ தான் மீனா கேட்குறா, ஏங்க இந்த ரூமுக்குள்ளே பேசிக்குவாங்களே, அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு பேசிக்கிற பழக்கம் இல்லையான்னு கேட்க கதிர் வெக்கத்தில் தலை குனிகிறான். அப்போது ஜீவா அண்ணனை பார்த்து, எப்படி கடையில் வடை சாப்பிட்டியா, ஏண்ணே நீ வேற சாப்பிடுனே அப்படின்னு சொல்ல, சீனே வடை போச்சே சீனா மாறிடுச்சு.